வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எங்களுடைய பெண்களுக்கு வீட்டு பெண்ணுக்கு வந்து திருமண தடை இருக்கு, ஆண்களுக்கு வந்து திருமண தடை இருக்கு. எவ்வளவோ வரன்னு பார்த்துட்டு இருக்கோம், சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கோம், பல வருஷமா தேடிட்டு இருக்கோம். வந்து ஒன்று போனால் ஒன்று வருது, இதே மாதிரி வந்து கிட்டக்க வந்து பார்த்தீங்கன்னா நின்று போயிடுது. இது மாதிரி தடை இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்ஜென்ம சாபமாக இருக்கலாம், முன்னோர்களின் சின்ன சின்ன கோபமாக இருக்கலாம். சாபம் கண்டிப்பாக இருக்காது முன்னோர்களை பொறுத்த வரைக்கும், ஆனால் மிகப்பெரிய சாபம் வெளியிலேருந்து இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரியான தடைகள் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெய்வத்தோடு நின்று அவங்களோட ஒன்றுடைய தெய்வத்தோடு நம்ம இணைந்து சில விஷயம் ஒரு சங்கல்பத்தை செஞ்சோம்னு கேட்டிங்கன்னா இந்த தடை நீங்கும். ஏனென்றால் இந்த தடைங்கிறது திருமணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, இரு மனம் பொருந்த வேண்டும். அதாவது கடவுள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஜீவன்களை வந்து உருவாக்குறாரு கேட்டிங்கன்னா மேலேருந்து ரெண்டு சீட்ஸ் போட்டுருவார் மேலே, அது எங்கெங்கே விழுகுதுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. கல்யாண கிரகங்கிறது ஒன்று உருவாயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரெண்டு சேரும். இந்த ஃப்ரீக்வன்சி அந்த மோடு ரெண்டும் சேருது பார்த்திங்கன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு தடை வந்து உட்காரும். இப்போ ரெண்டு பேரும் வந்து சேம் சேர்க்கணும்னா நடுவில் ஒரு கிளாஸ் வச்ச மாதிரி, இல்லைன்னா ஒரு பேப்பர் வச்ச மாதிரி, அப்படியே சில பேருக்கு கிளாஸாக இருந்தால் உடஞ்சிடும், பேப்பர் அட்டை மறிச்சுன்னா தெரியவே தெரியாது. இந்த மாதிரி தடைகள் பல ரூபத்தில் வந்து சேரும். ஆனால் திருமண தடைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா அது பல பேருடைய இயக்கம், அதோடய தாக்கம், சில பேருடைய வினைகள் எல்லாம் வந்து சேர்ந்து நிற்கும். ஏன்னா ஒருத்தங்களுடைய வாழ்க்கை இனிப்பாகவும் கசப்பாகவும் மாறுவதற்கு தான் இந்த திருமணம் தான். இந்த திருமணம் வந்து மனம் வீச வேண்டும் என்பதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் பல விஷயங்களை பல சங்கல்பங்கள் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க. அதனால தான் பொருத்தம் பார்த்து, ஜாதகம் பார்த்து, அழகம் பார்த்து, ஆளாரம் பார்த்து, உங்களுக்கு ஆலோபனம் பார்த்து அத்தனை விஷயங்கள் செய்வாங்க. ஸோ அப்போ அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நின்றுடும். அது முன் ஜென்மத்தில் இருக்கலாம், நடுவில் ஏதாவது செஞ்சுருக்கலாம், ஏதாவது தாண்டி இருக்கலாம், போயிருக்கலாம், பல காரணங்கள் இருக்குது, இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு காரணம். அதனால தான் ஒரு தீபம் துன்பத்தை விளக்கும், விளக்கு துன்பத்தை விளக்கும். எந்த துன்பம்? திருமண தடை என்ற ஒரு துன்பத்தை நீக்கும். அதனால தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு. நெய் மனு சுத்தமான நெய்யை வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து வெளியில் கிடைக்கிறதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு என்னன்னு தெரியல. நீங்கள் உங்கள் மனசுக்கு இது சுத்தமாக தெரிஞ்சிச்சுனாக்கா வீட்டில் ஒரு 27 வெள்ளிக்கிழமை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் லட்சுமி அந்த படத்தை வச்சு நீங்கள் வந்து வணங்க ஆரம்பிக்கலாம், பெண்ணாக இருந்தால் முருகனை வந்து பட்டன்று பற்றிக்கொள்ள வேண்டும். முருகனை மனசில் நினச்சிட்டு இந்த நெய் தீபத்தை ஏற்றி வரணும். நெய்யில் வந்து சங்கல்பம் மங்களகரம் வரணும் இல்லையா. கொஞ்சோண்டு மஞ்சள், ரெண்டு மூணு சிட்டிகை மஞ்சள் நெய்லையும் போட்டு அந்த திரியிலையும் பார்த்தீங்கன்னா மஞ்சளை நீங்கள் தடை விட்டுக்கோங்க கையில். இந்த மஞ்சள் கூட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக மஞ்சளாக எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு சங்கல்பத்திற்கு தீர்க்கமும் தீர்மானத்தையும் கொடுக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி கெமிக்கலான மஞ்சள் தான் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் மிகவும் நல்லது. கஸ்தூரி மஞ்சள் வந்து ரெண்டு சிட்டிகை போட்டுக்கோங்க, இந்த நெய்யில் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதேமாரி இந்த திரியிலையும் போட்டு விட்டு ஏற்ற ஆரம்பிச்சிங்கன்னா போதும். 27 வெள்ளிக்கிழமை நீங்கள் காலையில் குளிச்சுட்டு எனக்கு வந்து இப்போ ஆணாக இருந்தால் நல்ல ஒரு பெண் வர வேண்டும், அதேமாதிரி பெண்ணாக இருந்தால் நல்ல ஒரு ஆண் மகன் வர வேண்டும், எனக்கு தகுந்த மாதிரி என்னோடய வைப்ரேஷனுக்கு என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷன். எப்போ புதுசாக யாரும் உங்களுக்காக பிறக்க போகிறதில்லை, பிறந்து உங்களுக்காகவே வளர்ந்து எங்கேயாவது இருப்பாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி மோடு வந்து பிளாக்ல இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு பல்லு முளைக்கலைனாக்கா என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் வந்து நெல்லை வச்சு கீறி விடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு தடை இருந்துச்சுனாக்கா அந்த தடையை கீறது தான் இந்த பரிகாரங்கள்லாம். 27 வெள்ளிக்கிழமை நம்ம காலையில் நம்ம இந்த விளக்கு போட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக திருமண தடை நீங்கி நல்ல உங்களுக்கான வரன் உங்களை வந்து தேடி வருவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த எலக்ட்ரோ ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேரும், இணையான சேரும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சங்கல்பம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இதை நான் வந்து என்னோடய பொண்ணு அப்ராடில் இருக்காங்க, என் பையன் அப்ராடில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இதில் விருப்பம் கிடையாது, இந்த இதெல்லாம் வந்து என்னக்கா உங்கள் அவங்களுடைய ரத்த சம்மந்தப்பட்ட யார் செஞ்சாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே டேரெக்டாக செஞ்சால் மிகப்பெரிய ஒரு நல்லது. இல்லை வழி இல்லை, அவங்களுக்குலாம் அதை செய்ய மாட்டாங்க, நான் தான் செய்யணுன்னாக்கா அவங்க அப்பா அம்மா செய்யலாம், தம்பி சகோதரர்கள் யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு 85-90% ஒர்க் பண்ணும். டேரெக்டாக அவங்களே உட்காந்து வேலை செஞ்சாங்கன்னு கேட்டிங்கனாக்கா தி பெஸ்ட். இன்னும் நல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதே நெய் விளக்கு அந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு கீழே கொண்டு போய் ஏற்றுனாங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி வீட்லேயும் ஏற்றலாம், தப்பு கிடையாது. வீட்டில் வந்து 90% நீங்கள் வீட்டிலே ஏற்றுங்க. இன்னும் எனக்கு இந்த வாய்ப்பு இருக்குது, நான் போய் பக்கத்தில் அரச மரம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாக்கா இந்த நெய் விளக்கை நம்ம கொண்டு போய் கோயில் விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய இல்லை எந்த கோயிலில் இருக்கக்கூடிய அரச மரத்துலேயும் நம்ம அதுக்கு கீழே ஏற்றி வச்சுட்டு நல்லா அண்ணாந்து அந்த அரச மரத்தை எனக்கு ஒரு எனக்கு ஏற்ற ஒரு வரனை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு வந்தாலே போதுமான விஷயம். உங்களுக்கு சீக்கிரமாக தருமண தடை நீங்கி உங்களுக்கான வரன் வந்து சேர்ந்து விடும், இல்லை எந்த விட மாற்றம் இல்லை. அதனால தான் தோஷம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில சில விஷயங்கள் இன்பேலன்ஸ் பேலன்ஸ் எல்லாத்தையும் நீக்கிட்டு உங்களுக்கான தெரிஞ்சும் தெரிந்து மறைந்தும் அறியாமலும் செய்த பிழைகளாக இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடை தான் இருக்கும். மிகப்பெரிய மடை யாருக்குமே இருக்காது, கடவுள் எல்லாரையுமே சௌபாகியங்களே கொடுத்துருப்பாங்க. குட்டி குட்டி சில சில இது வந்து அவங்களை இணைப்பதற்காகவும் சில விஷயங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் சிம்பிளான பரிகாரம் தான். இதை வெள்ளிக்கிழமை செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி ஏற்றுற விளக்கை புதுசு புதுசாக சேர்க்கணுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, ஒரு விளக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த விளக்கே நீங்கள் கண்டினியூவாக
இந்த நெய்யையும் திரியையும் மட்டும் நீங்கள் மாற்றிட்டு வந்தாலே போதுமான விஷயம் தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து அந்த நெய்யும் அந்த திரியையும் மாற்றி தான் ஆகணும். விளக்கு அப்படியே இருக்கலாம், அந்த விளக்கு திரியெல்லாம் என்ன பண்ணுறது எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு மடித்து எங்கேயாவது கால்பாடத்தில் போட்டுருங்க. இந்த வெள்ளிக்கிழமை 27 வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நெய் சுத்தமான நெய்யாக இருக்கட்டும். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சால் அந்த திருமண தோஷம் நீங்கி அவங்களுக்கு நல்ல வரன் சீக்கிரமாகவே உங்கள் வாயில் கதவை தட்டும். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.